இப்போ நீங்கள் பார்க்குற இந்த குப்பை கொட்டுற இடம் ஏதோ கவர்மெண்ட் எங்கேயோ எடுத்தமே குப்பையை கொட்டி வைக்க சேமிக்க வைக்கிற இடம்லாம் இல்லை. இது எம்எம்டிஏ காலனி அரும்பாக்கம் ஐ பிளாக்கில் அந்த காலி கிரவுண்டில் கொட்டி வைக்கிற இடம். பாருங்களேன், எவ்வளோ மக்கள் வாழற இடத்துல அவ்வளோ குப்பைகள் கொட்டி மலை போல் தேங்கி இருக்குது. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த ஐ பிளாக் எம்எம்டிஏ காலனியில் இது இப்போ கொட்டினதில்லை, இது கொட்டி இது வாராமல் இருக்கிறாங்க. இதை பல முறை நாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இது தனியார் இடத்துல கொட்டதுனால கவர்மெண்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், மக்கள் இவ்வளோ வசிக்கிற இடத்துல இவ்வளோ குப்பை கூடங்கள் கொட்டி அந்த துர்நாற்றத்தோடு மக்கள் வாழறாங்க. இது அங்கே மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தெரியாதா? ஏன் இதை எடுக்க மாட்டாங்க? இத்தனைக்கும் இந்த தொகுதி, இது 106வது வட்டம், இங்கே கவுன்சிலரும் நம்முடைய திமுகவில் தான் இருக்கிறாங்க. அதிக ஓட்டில் ஜெயித்தவங்க. இது அண்ணா நகர் தொகுதியில் வரும். அந்த அண்ணா நகர் தொகுதியிலையும் திமுக எம்எல்ஏ தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. மத்திய சென்னையில் வரும். இதில் வெற்றி பெற்றதும் ஒரு திமுக எம்பி தான். இப்படி எல்லாமே திமுகவா இங்கே வெற்றி பெற்றாலும் இந்த குப்பைகள் வாரப்படாமல் அப்படியே இருக்குது. இது அதிகாரிகளுக்கு தெரியாதா, இல்லை மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் தெரியாது, எம்எல்ஏவுக்கும் தெரியாது, எம்பிக்கும் தெரியாது, இப்படி எல்லாமே தெரியாமல் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படட்டும்னு விட்டுட்டாங்களான்னு தெரியல. இதை பலமுறை பார்த்துட்டு போகிறாங்க, ஆனால் அதுக்கப்புறம் நடவடிக்கை இல்லை. இது யார் தான் நடவடிக்கை எடுப்பா? மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க, அதுக்கு ஒரு நன்றி விசுவாசமாவது இந்த குப்பைகள் அகற்றலாம், இல்லை இதுக்கு நிரந்தர தீர்வு பண்ணலாம். இந்த கிரவுண்டை மாநகராட்சி ஆக்குபை பண்ணி விளையாட்டு திடலாம் மாற்றலாம். இப்படி தனியார் வச்சுட்டு போயிட்டான்றதுக்காக, தனியார் நிலன்றதை குப்பை எடுக்காமல் இருக்கிறதுனால எவ்வளோ நோய் பரவும் என்பதை யோசனை பண்ணுங்கள்.